Hi everyone, welcome to RK Mesh channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RK Mesh channel. Indralo pathinga 10th class maths oda half yearly exam kana or model question paper. So inga vandu Sun Tuition Center avanga prepare pannirukkaradhu, avanga phone number irukku. So total 100 marks kuduthirukanga, so total 3 hours. In the question paper paakkadhu munnadi already namba video namba channel la pathinga, so maths ku sambandhapatta nariya question papers anadhu upload pannirukken. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 2 mark அண்ட் 5 mark questions அப்லோடு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் ஆட்டும் ஸ்டடி பிளான் எல்லாமே அப்லோடு பண்ணியிருந்தேன், அதெல்லாம் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 14 பிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிட்ஸ் எல்லாமே சில பிட்ஸ் வந்து ஓனாக ஏதாவது கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா புக் பேக்கில் இருக்கிற பிட்ஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சில பிட்ஸ் வந்து புக் பேக்கில் இருக்கிறது இருக்குது, ஏதோ 102 வந்து ஓனாக கேட்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சில மெயினாக நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற எல்லா பிட்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 14 பிட்ஸ் அதில் தான் வரும். ஓகேங்களா? அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாம் புக் பேக் பில்ஸ் தான், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா ஏபிசியில், அது மாற்றி கொடுத்துருக்காங்க. அவள் தான் நினைக்கிறேன். சில பேர் அது ஏதாவது பை ஹேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க இல்லையா, அதுக்காக. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 14 பீட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தீங்கன்னா 2 marks. ஓகேங்களா? டோட்டலாக 10 கொஷின்ஸ் எழுதணும், கொஷின் நம்பர் 28 கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின்ஸும் பார்த்துக்குங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் மெயினாக பார்த்துக்குங்க, அது ஏற்ற மாதிரி என்னென்ன படிக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொஷின் நம்பர் 28 கம்பல்சரி செகண்ட் சாப்டரில் கொடுத்துருக்காங்க. நெட் பார்ட் சி பார்த்தீங்கன்னா 5 mark கொஷின்ஸ், இங்கேயும் 10 கொஷின்ஸ் எழுதணும், 42 கம்பல்சரி கொஷின். எல்லாம் செலக்டடாக இருக்குது, எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டி பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. ஸோ ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஞ்சன்ஸ்ன்றது ஈஸியாக இருக்கும், அது போட்டுக்கலாம். அண்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் வேரியேஷன், ஃபஸ்ட் வந்து குவாலிட்டி கிராஃப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே கிராஃப் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஃபியூச்சர்லேயும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.